ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஆர்எஸ்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஆர்எஸ்கே லைஃப் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் ஜாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பீட்ரூட்டை வச்சே நீங்கள் ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். தோலை நல்லா பீல் அப் பண்ணிக்கலாம். தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய டம்ளர்னால நான் 1.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து வரணும் பீட்ரூட்டு. பாருங்கள், நல்லா தண்ணி நிறைய வச்சுருக்கேன் நான். நிறைய தழும்பு தழும்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்க சமயத்தில் நீங்கள் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்ருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கணும். பீட்ரூட் நல்லா வேகணும். நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. குட்டீஸ்களுக்கும் நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். குட்டீஸ்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். பெரியவங்களும் இதை நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ப்ரெட்டு, சாண்ட்விச், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா கண்ணாடி பவுலில் டைட்டான மூடி போட்டு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணியோ நம்ம கையோ அதில் பட்டுச்சுன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். நீங்கள் தண்ணி படாமையும் கை வச்சு எடுக்காமல் ஸ்பூனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கடையில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரூட் ஜாமுனை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா சுத்தமாகவும் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதி வரவும் இந்த மாதிரி இதில் லைட்டாக கையில் வந்து எடுத்து பாருங்கள். நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும். ஏலக்காய் போட்டு நல்லா கொதி வரவும் நான் இன்றைக்கி சர்க்கரையை ஆட் பண்ண போகிறேன். நான் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி 160 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பீட்ரூட் வந்து லேசாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ 1 கப் சர்க்கரை போதும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சர்க்கரையை போட்டு ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாது. சர்க்கரை கரைஞ்சால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டே சர்க்கரையை ஆட் பண்ணக்கூடாது. நல்லா பீட்ரூட் வந்து வேகவும் தான் சர்க்கரையை ஆட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே சர்க்கரையை ஆட் பண்ணிட்டீங்கன்னா சர்க்கரை நல்லா பாகுமாறி ஆகி டைட் ஆகிரும். பீட்ரூட்டும் வேகாது. ஸோ நல்லா பீட்ரூட் வெந்து வரவும் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்தவும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. வத்தி இந்த மாதிரி நல்லா பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே எம்மியாக இருக்குது. இப்போ இதை ஒரு 5 to 7 minutes நம்ம ஆற வச்சிடணும். நம்ம ரொம்பவும் ஆற வச்சிடக்கூடாது. ரொம்பவும் ஹீட்டாகவும் அரைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு நம்ம மிக்சியில் வச்சு அரைச்செடுத்துக்கலாம். ஒரு 7 minutes நான் வந்து ஆற வச்சிடுறேன். 7 minutes ஆயிடுச்சு. நான் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்செடுத்துக்க போகிறேன்.
நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஆஃபி பறக்க பார்க்கவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் எந்த ஒரு கலர் பொடியும் ஆட் பண்ணலை, எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள். கன்சீவாக இருக்கவங்க சாப்பிட்டா இன்னமும் நல்லது. இதை நீங்கள் வீக்லி 2 times செஞ்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் மொத்தமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறப்ப அப்பப்போ எடுத்தும் சாப்பிடலாம். இப்போ நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் இதில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம், நீங்கள் நிறையாவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய கரண்டியில் 1 3 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் காஞ்சதும் நான் கிறிஸ்மஸ் முந்திரியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஜாமையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய்யும் அந்த ஜாமும் ரெண்டும் ஒன்றா சேர்கிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் மிதமான சூட்டில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நெய்யும் ஜாமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே எப்படி சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. நான் ஒரு 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் நான் தடவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் இதை சாப்பிடணும்னு கண்டிப்பாக தோணும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ரெட்டிஸாக சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி ப்ரெட்டும் ஜாமும் வச்சு சாப்பிட போகிறேன். ஜாமை எல்லா சைடும் நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எப்படி எம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே நமக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். டக்குன்னு போய் நீங்களும் ஜாமை ரெடி பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.